திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரர் திப்பு சுல்தான் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்புரையாற்றி இருக்கின்ற சிங்கராயர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாறன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிர்வாகிகளே, முன்னதாக இங்கே வரலாற்று ஆதாரங்களோடு திப்பு சுல்தான் மீது பழி சுமத்த முயலுகின்றவர்களுக்கு அந்த களங்கத்தை துடைக்கின்ற அளவிற்கு விளக்கங்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், மக்களவை உறுப்பினர் என் அருமை தம்பி ஆ. ராஜா அவர்களே, இது போன்ற கடமைகளை பொறுப்புணர்ச்சியோடு நடத்தி கொண்டு தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை இளைய தலைமுறையின் இதயங்களில் பதித்து கொண்டிருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவி அவர்களே, திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் கருணானந்தன் அவர்களே, அண்ணன் கயல் தினகரன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த பரபரப்பை இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்றது. பெரிய சுவரொட்டிகள் இல்லை, பத்திரிகைகளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். இந்த அரங்கத்தினுடைய இருக்கைகள் நிரம்பியிருப்பதோடு இடமில்லாமல் தோழர்கள் மூன்று புறமும் சூழ்ந்து நிற்கின்ற அளவிற்கு திரண்டு வந்திருப்பதற்கு காரணம் விளம்பரம் அல்ல, இந்த கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டவர்களின் கூட்டம் என்பது. சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். மேடையிலிருந்து நாங்கள் கண்ட வகையில் உணர்ந்த உண்மை இது. என்ன காரணம்? இன்றைக்கு வரலாறு திரித்து எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலம். சில வரலாற்று ஆசிரியர்கள் பல காலகட்டங்களில் சரியான தகவல்கள் இல்லாமல் தங்கள் விருப்பு வெறுப்புகளை வரலாற்றிலே புகுத்தி எழுதியதும் ஒரு வகை. ஆனால் இன்றைக்கு அதிகாரத்தின் துணையோடும் பலத்தோடும் எழுத முற்படுவது இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேடு என்றுதான் சொல்லிட வேண்டும். வரலாறு என்பது என்ன என்றால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நடந்த உண்மைகளை வர இருக்கின்ற தலைமுறைக்கு எடுத்து சொல்லும், அதுதான் வரலாற்றினுடைய சுருக்கமான விளக்கம். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய காலத்தில் நாம் சந்திக்கின்ற சில அவலங்கள், நாம் எதிர்கொள்ளுகின்ற சோதனைகள், இதற்கு முன்பு வேறு எவரும் சந்தித்திருக்க முடியாது என்று யாராவது கருதினால் இல்லை, உங்களுக்கு முன்னால் பல பேர் பல முறை இதை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை பகர்வதும் வரலாறு தான். அதுபோல இன்றைக்கு பலர் மீது பழி சுமத்தப்படுகின்றன. புதைக்கப்பட்டவர்களை மீண்டும் தோண்டி எடுத்து அவர்களை கூறு போட்டு புதிதாக அவர்களை பற்றி சொல்ல முயல்கிறது. இது மனிதர்களுடைய வக்கர குணத்தை தான் காட்டுகின்றது. வளர்ச்சி அடைந்த சமுதாயம், விஞ்ஞானம் விரிந்து பரவி இருக்கின்றது, கண்டுபிடிப்புகள் மனிதனை சந்திர மண்டலத்தை கடந்து செவ்வாய் கிரகம் வரை கொண்டிருக்கின்றது, ஆனால் மனிதனுடைய மனங்கள் மட்டும் கற்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மாலே உணர முடியும். ஆக இது யாருக்கும் எதிர்வினையாற்றுகின்ற ஒரு கூட்டம் அல்ல. இந்த நாட்டை ஆதிக்கம் செலுத்த வந்த அந்நியர்களை விரட்டி அடிக்க முற்பட்டு நின்ற ஒருவரை
மதத்தின் பெயரால் சிறுமைப்படுத்த முயல்கிற போது இல்லை என்று விளக்குவதற்காக நடைபெறுகிற கூட்டமை தவிர, அவர்களைப் போல நாங்களும் என்று பதிலுக்கு பதில் பேசுவது அல்ல. திப்பு சுல்தானுடைய பிறந்த நாள் விழாவை தமிழ்நாட்டில் கொண்டாடுகிறோம். கர்நாடகத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு எப்பொழுதும் அப்படித்தான். அவசர நிலை காலத்தில் இந்தியா முழுவதும் கூட்டங்கள் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காரணம் ஆங்காங்கே பல்வேறு சோதனைகளுக்கு ஆளானவர்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடி வந்த புகலிடம் தமிழகம்தான். ஆக அது கருப்பாக இருந்தாலும் சரி, கருப்பு சிவப்பாக இருந்தாலும் சரி, இது உண்மைகளை பாதுகாக்கவும் நாட்டுக்கு போராடியவர்களுக்கு துணை நிற்கவும் என்றைக்கும் தமிழகம் தனித்து நிற்கும் என்பதன் அடையாளம்தான் இந்தியாவில் ஒரு தீவு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அதை விவரிப்பார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கு பேராசிரியர் சுபவி அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எங்களுக்கு அழைப்பு விடுத்து, இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவிய போது பல பேர் ஏன் இந்த வேலை உங்களுக்கு என்று கேட்டார். எங்களுக்கு இதுதான் வேலை என்று நான் சொன்னேன். அவரை பற்றி தெரியுமா என்றார்கள். உங்களுக்கு தெரிந்தது எங்களுக்கு தெரியாது. காரணம், உங்களுக்கு தெரிந்தது யாருக்குமே தெரியாது. நடந்தவைகளை நாங்கள் நாட்டுக்கு சொல்லுக முற்படுகின்றோம், அவ்வளவுதான். அவர் பல பேரை கொண்டிருக்கிறார் தெரியுமா? எத்தனை தலைகளை சீவி இருக்கிறார் தெரியுமா? எதிரிகளை யானைகளின் காலடியில் கட்டி இழுத்து சென்றார் தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள், எந்த மன்னன் போர்க்களத்தில் எதிரியை வெட்டி சாய்க்காமல் மலர் கொடுத்து அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான் சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் பல நேரங்களில் கேட்டிருக்கின்றேன், வரலாற்றை எழுதுகிறவர்களை பொறுத்துதான் செய்திகளின் தன்மை தீர்மானிக்கப்படுகிறது. மாவீரன் அலெக்சாண்டர் என்று சொல்லுகிறவர்கள் செங்கிஸ்கானை கொடுங்கோலன் என்று சொன்னார்கள். அலெக்சாண்டர் என்ன, எல்லோரையும் கட்டி தழுவியா பல நாடுகளை வென்று உலகம் முழுவதும் வென்றான் என்று சொல்கிறோம். மிக மோசமான அளவிற்கு பல படுகொலைகளை செய்தவன் அலெக்சாண்டர். செங்கிஸ்கான் அந்த நாட்டு மக்களினுடைய ஆதரவை மட்டுமில்லை, எதிரிகளை வென்றபோது பல பேருடைய அன்பை பெற்றவன். இவன் ஆசியன், அவன் ஐரோப்பியன். வரலாற்றை எழுதியவன் ஐரோப்பியன் என்கிற காரணத்தால் அலெக்சாண்டரை உயர்த்தி போற்றினார்கள், செங்கிஸ்கானை இழித்து பேசினார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கு திப்பு சுல்தானுடைய வரலாற்றை எழுதிய பல பேர், இங்கே தம்பி ராஜா படித்தது கூட சாமுவேல், பல பேர் ஆங்கில அறிஞர்கள் தான், இன்னும் சில பேர், நான் அவர்களுடைய பெயர்களெல்லாம் சொல்லி அவர்களை இங்கே அடையாளம் காட்டவும் விரும்பவில்லை. யாருடைய கோபமாக அவர்கள் மீது திரும்பவும் நான் விரும்பவில்லை. அது எங்கள் இயல்பும் அல்ல. The distortion of facts about திப்பு சுல்தான் என்று தான் சொல்கிறார். மிலேனியம் ஃப்ரம் இயர் டு இயர் என்று கடந்த 1000 ஆண்டுகளின் வரலாற்றை எழுத முற்பட்ட ஒரு நூல் திப்பு சுல்தானை பற்றி மிக இழிவாக சொல்கிறது. கோயிலை இடித்தான் என்றெல்லாம். ஆனால் இங்கே நம்முடைய உமா உட்பட மாறனிலிருந்து சிங்கராயர், செல்வின் எல்லோரும் ஆளுக்கு நிறைய தகவல்கள் சொன்னார். அதைத்தான் நானும் ராஜாவும் பேசி கொண்டிருந்தோம். இவ்வளவு பெரிய அறிஞர்களை வைத்துக்கொண்டு நாம் 2 பேரையும் அழைத்திருக்கிறார்கள். எல்லோரும் முன்னுரை முன்னிலை என்று சொல்கிற போது தங்களால் இயன்ற அளவிற்கு தகவல்களை தேடி வந்து இங்கே பரிமாற முற்படுகின்றார்கள். ஆனால் இது ஒரு குறுகிய எல்லைக்குள் விளையாட வேண்டிய விளையாட்டு. எங்களை பொறுத்தவரை எல்லை தாண்டி நாங்கள் சென்று பழக்கமில்லை. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவோ அதை பற்றி மட்டுமே பேசி பழக்கப்பட்டவர்கள் என்கின்ற காரணத்தால் திப்பு சுல்தானை பற்றிய பின்னணி செய்திகள் பலவற்றை அவர்களே இங்கே பகிர்ந்து கொண்டார். அதனாலே நாங்கள் சோர்ந்து போகவில்லை. அதனால எங்களுக்கு அடுத்து பேச தெரியாது என்பதல்ல, அதற்கு மேல் கட்டடம் கட்ட எங்களுக்கு தெரியும். அதனால்தான் பேசியே வளர்த்த கட்சிக்கு நாங்கள் 2 பேரும் கொள்கை பரப்பிக்கிறோம். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எங்கள் 2 பேரை தவிர வேறு யாராக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சமாளித்திருப்பது சிரமம். காரணம், முன்னாள் பேசியவர்கள்லாம் பக்கம் பக்கமாக எழுதி வைத்து எல்லாம் ஆதாரபூர்வமான தகவல்கள். ஆக அதிலிருந்து அடுத்த இடத்திற்கு சென்று நிற்கின்ற அளவிற்கு
திப்பு சுல்தானை பற்றி நிறைய இருக்கிறது என்பதை விட சில அவசியமானவை இருக்கின்றது. சிருங்கேரி மடத்தை சார்ந்த சங்கராச்சாரியரை பற்றி சொன்னார்கள். ராமன் படம் பொறித்த மோதிரத்தை அவர் கொடுத்து இவர் வாங்கி கொண்டார் என்று சொல்கிறார். ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோவிலில் ஐதர் அலி திப்பு சுல்தானுடைய படம் இருக்கின்றது. வீரர்கள் புடைசூழ திப்பு சுல்தான் பவனி வந்த ஓவியம் அங்கே இருக்கிறது என்றால், இந்துக்களின் எதிரியினுடைய படம் இந்து கோயிலில் எப்படி வைக்கப்பட்டது? தசரா பண்டிகையினை திப்பு சுல்தான் காலத்திலும் 10 நாட்களும் நடத்தியிருக்கிறார்கள். உடையார் என்று சொல்லக்கூடிய அங்கே மன்னர்களாக கருதப்படக்கூடியவர்களின் தலைமையில் அந்த விழாவை நடத்தியவன் திப்பு சுல்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தான் சொல்கிறார்கள். சில பேரை மதமாற்றினான் என்கிறார்கள். என் வழியில் வா என்று ஒருவரை அழைப்பதை எதிர்காலத்தில் வேறொருவர் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். என் பாதை சரியானது என்று ஒரு கட்சிக்கு சில பேர் அழைப்பதைப் போல அவர் தன்னுடைய பாதையினை, தன் உணர்வுகளை 4 பேருக்கு சொல்லி இருக்கலாம். அது கூடாது என்பதல்ல. இன்றைக்கு இந்தியாவை ஆளுகின்றவர்கள் எல்லோரும் தங்களை பின்பற்ற வேண்டும் என்று திணிக்கிறார்கள். ஆனால் திப்பு சுல்தான் அவர்களின் மனமாற்றம் செய்திருக்கலாம், அதில் குற்றம் காண முடியாது. நான் முழுமையாக இல்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று பேச முடியாது. காரணம், நானும் வரலாற்றை வேறு சில பேர் எழுதியதை வைத்து படித்துவிட்டு தான் பேசுகிறேன். முதல் முதலாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சில பேர் எவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற சாதியையோ சமய நம்பிக்கையை வைத்தோ குடும்பத்தை வைத்தோ அவர்களை சிறுமைப்படுத்துவது என்பது அவர்களை வெல்ல முடியாதவர்களின் வாடிக்கையாகவே இருந்திருக்கிறது. முதல் முதலாக போர்க்களத்தில் ராக்கெட்டுகள் என்ற ஆயுதங்களை பயன்படுத்தியவன் திப்பு சுல்தான் என்று வரலாறு சொல்கிறது. இந்தியாவின் ஏவுகணையின் தந்தை என்று சொல்கிற அப்துல் கலாம் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். தான் திகைத்ததாக சொல்லியிருக்கிறார். முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னதைப் போல அவருடைய நூலகத்தில் இருந்து 2000 நூல்கள் இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. வெள்ளையன் கொண்டு போன சொத்துக்களில் அது உண்டு. திப்பு சுல்தானுடைய தனித்தன்மைகளில் ஒன்று, இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறான். அந்த நாட்களிலேயே இரும்பு, சர்க்கரை, உப்பு, புகையிலை இவற்றோடு சேர்த்து அங்கே என்னவெல்லாம் வளம் இருக்கிறதோ அதையெல்லாம் அனுப்பிவிட்டு திரும்பி அவன் பணம் வாங்கவில்லை, அதற்கு மாறாக டெலஸ்கோப்புகள் வாங்குகிறான், பைனாக்குலர் வாங்குகிறான், ஆயுதங்களாக கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கிறானே தவிர பணம் வாங்கவில்லை. காரணம், பண்டமாற்று முறை என்பதில் நம்பிக்கை உடையவன். இங்கிருக்கிற வளம் அங்கே சென்று அவர்களுக்கு பயன் தருவதைப் போல அவனுடைய தொழில்நுட்பம் தனக்கு வேண்டும் என்றுதான் கேட்கிறான். அதைத்தான் திப்புவை பற்றி சொல்கிறார்கள். அவன் அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்த்தது, உன் தொழில்நுட்பத்தை தா என்றுதான் கேட்டான். இன்றைக்கு இந்தியாவிலே பொதுத்துறை நிறுவனங்கள் கொஞ்சம் நலிந்து கொண்டிருக்கின்றன. நசுக்கப்படுவது இன்னொரு வகை, அது அரசாங்கத்தான். நலிந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு வகை. அதற்கு காரணம், தொழில்நுட்பத்தில் அவர்கள் வளர்ச்சி பெறாது. தனியார் என்பவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொஞ்சம் தொழில்நுட்பத்தை வரவழைத்துக் கொள்வார்கள், அல்லது அதில் தேர்ந்தவனை அதிக சம்பளம் கொடுத்து வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் சம்பளமும் தருவதில்லை, தொழில்நுட்பத்தை வளர்ப்பதும் இல்லை, ஆனால் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக எதுவாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் R&D என்று சொல்வார்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அது இல்லாமல் எந்த துறையும் வளர முடியாது. ஆக இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் முதலில் தொழில்நுட்பம் தேவை என்று சிந்தித்த ஒரு முற்போக்கான எண்ணமுடைய சிந்தனையாளன் திப்பு சுல்தான். அது எங்களுக்கு பிடிக்காது அல்லவா? அவனை வேறு மாதிரிலாம் செய்தார்கள். அதையும் இங்கோட உமா மற்றும் யாரோ சொன்னார்கள், அவருடைய அமைச்சரவையில் பிராமணர்கள் இருந்தார்கள். ஒருவர் மட்டுமில்லை, நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களுடைய கைங்கரியம் ராஜராஜ சோழனை ஒரு காலத்தில் இப்படித்தான் கெடுத்தார்கள். போருக்கு செல்வதற்கு முன்னால் சில சடங்குகளை செய்து விட்டு போ என்று சொன்னார். அறிஞர் அண்ணாதான் சொல்வார், தமிழனை வீரன் என்று சொல்கிறோம். தமிழனை பார்த்து உன்னிடம் யார் வீரன் என்று கேட்டால் ஒரு காலத்தில் அர்ஜுனன் என்பர் சொல்வார்கள். இல்லை, உன்னுடைய வீரன் என்பவன் சேரன் செங்குட்டுவன். கொடையாளி யார் என்று கேட்டால் பிறப்புங்க போதே உலோகத்தை எல்லாம் கவசமாக கொண்டு பிறந்த கர்ணன் என்று நம்புகிறவன் தமிழன். இல்லை, கொடையாளி என்றான் தான் சென்ற தேரின் மீது கொடி படர்ந்ததை பார்த்து அந்த கொடியை தொல்லை செய்ய விரும்பாமல் அந்த தேரை அப்படியே விட்டுவிட்டு சென்ற பாரிதான் வள்ளல் என்று சொல்வார். இப்படி சொல்வதற்கு காரணம்,
தமிழனுடைய திறமைகளை எப்படி பின்னுக்கு தள்ளினார்களோ அதை போலத்தான் பலவற்றை தள்ளினார்கள். இவன் தொழில்நுட்பத்தில் முன்னேறினான் என்பதை விட வெள்ளையர்களை எதிர்ப்பதில் முன்னணியில் நின்றான். வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக பிரெஞ்சு நாட்டோடு நல்ல உறவு கொண்டான். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆகாது. இங்கே நீங்கள் பேராவூர்ணிக்கு பக்கத்தில் மனோரா என்று ஒரு இடம் இருக்கிறது, எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள். இங்க இருக்கிற முதல் வரிசை கொஞ்சம் சில பேரை தவிர பல பேர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. தாயன் முன் பார்த்திருப்பார், விஜயா தாயன் முன் பார். எனக்கு அந்த இடத்தின் மீது ஒரு பற்று உண்டு. காரணம், முதல் முதலாக இளைஞரணி தொடங்கி தளபதி நாங்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் போன போது நான் அப்போது அங்கே இருந்த பேராவூர்ணி கிருஷ்ணமூர்த்தியுடன் மனோராவுக்கு செல்ல வேண்டும் என்று, அதுதான் முதல் முறை நான் அந்த ஊருக்கு சென்றது. ஏன் என்று கேட்டார். புதையல் படத்தில், தலைவர் எழுதிய படத்தில் அந்த மனோரா தான் மைய இடமாக வரும். அதனால ஆர்வத்தோடு போய் அதையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு தலைவரிடம் வந்து பெருமையாக சில நேரங்களில் நாங்கள் சிக்கிக்கொள்வோம். பெரும்பாலும் அவரிடம் ரொம்ப நேரம் தனியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற சாமர்த்தியம் அல்லது அப்படி ஏதாவது ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ளுகிற வல்லமை என்னை விட தம்பி ராஜாவுக்கு உண்டு. அவர் இளையவர் தான், ஆனால் திறமைசாலி சிலவற்றில். நான் பெரும்பாலும் அதை தவிர்க்கத்தான் பாடுபடுவேன். காரணம், கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் எங்காவது சிக்குவோம், பேரா சுபவிக்கும் தெரியாது. நான் வந்து ரொம்ப பெருமையோடு, அண்ணா பேராவரணி சென்றிருந்தேன், எப்படி இருந்தது, அத்தோடு நின்றிருக்கலாம், மனோராவை போய் பார்த்தேன். எனக்கு புதையல் படம் பார்த்ததிலிருந்து அந்த படத்தின் முதல் பாடலில் பத்மினி சுற்றி வருகிற குளத்தை முதற்கொண்டு மனோரா வரை பார்த்தேன். மனோரா எதற்கு கட்டப்பட்டது தெரியுமா கேட்டார். தெரியாது என்று. அங்கே என்ன செய்தாய் போய் என்று கேட்டேன். இல்லை, சுற்றி பார்த்தேன். கல்வெட்டு இருந்தது படித்தாயா என்று கேட்டார். இல்லை என்று. அப்போதான் சொன்னார், ஒரு இடத்திற்கு போனால் அந்த இடத்தின் சிறப்பு என்ன என்பதற்கு கல்வெட்டுகள் இருக்கும், அதை படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். நெப்போலியனை பிரெஞ்சு பிரிட்டிஷ் படை வீழ்த்தியதற்காக சரபோஜி மன்னர் கட்டியதுதான் மனோரா. ஆக வெள்ளையர்களுக்கு வால் பிடிக்கிற, கால அழுத்துகிறவர்களும் இங்கே இருந்தார்கள். வெள்ளையர்களை எதிர்த்த பிரெஞ்சுக்காரர்களோடு சேர்ந்து போரிட்ட திப்பு சுல்தானை போன்றவர்களும் இருந்தார். ஆக இவர்கள் இருவருக்கும் ஆகாது. இன்னமும் கூட பிரெஞ்சு நாட்டில் இப்போ ஆங்கிலம் பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த அளவிற்கு உணர்வுகள் உண்டு. அந்த அவர் ரெண்டு பேருக்கும் உறவு அப்படி. ஆக திப்பு சுல்தானுடைய உறவு நெப்போலியனோடு இருந்தது. திப்பு சுல்தானுடைய நெருக்கம் என்பது பிரெஞ்சுக்காரர்களோடு இருந்தது. ஒரே காரணம், அவருடைய தொழில்நுட்பம் வெள்ளையனை எதிர்த்து போரிடுவதற்காக. திப்பு சுல்தானுக்கு இன்னொரு சிறப்பு, ஹைதர் அலியினுடைய மகன். ஹைதர் அலியினுடைய மகன் என்பது என்ன சிறப்பு என்று சொன்னால், வேலு நாச்சியாருக்கு உதவியவர் ஹைதர் அலி. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வேலு நாச்சியாருக்கு போர் என்று வந்தபோது உதவியவர் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் என்றும் வரலாறு சொல்கிறது. நான் இன்னொரு ஒற்றுமையை பார்த்தேன். திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நாள் மே 4, 1799. அதே ஆண்டு 1799 அக்டோபர் மாதத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் போடப்பட்டிருக்கிறார். ஆக வெள்ளையர்களின் மிகப்பெரிய வெற்றி, ஒரே ஆண்டில் இரண்டு மிகப்பெரிய வீரர்களை வீழ்த்தியது வெள்ளையர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதையெல்லாம் மறைக்கிறார்கள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனையாளர், பிரெஞ்சு புரட்சியின் போது அங்கு அமைய பெற்ற புரலட்டேரியன் சொசைட்டி என்று சொல்வார். அதுபோல உழைப்பாளர்களுக்கு, போராட்டக்காரர்களுக்கு நல்ல கொள்கைகளை கொண்ட ஒரு அமைப்பை பார்த்து அதை போல ஒன்றை இங்கே உருவாக்க வேண்டும் என்று திப்பு சுல்தான் பாடுபட்டான். அவனுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நன்மைகள் நடந்தன, எந்தெந்த ஆலயங்களுக்கு அவன் உறுதுணையாக இருந்தான் என்றெல்லாம் வரிசையாக சொல்கிறார்கள். இப்போது திப்பு சுல்தானின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று கர்நாடக மாநில அரசு தடை விதித்திருக்கிறது. ஆளுகின்றவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எடியூரப்பா. 2012 பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி எடியூரப்பா ஒரு தனி கட்சி தொடங்குகிறார். அப்போது தன் கட்சிக்கு ஆதரவு திரட்டுவதற்காக மக்களிடம் சென்று பேசுகிற போது திப்பு சுல்தான் 7.5 கிலோ கணம் கொண்ட ஒரு வாளை வைத்திருந்தான். அதை போல ஒரு வாளை வைத்துக் கொண்டு நான் திப்பு சுல்தானை போல பெரும் வீரனாக மாறுவேன் என்று பேசிய அதே எடியூரப்பா இப்போது திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளுக்கு தடை விதிக்கிறார். 7 ஆண்டுகளில் மனமாற்றம். மேன் கான்ட்ரடிக்ஸ் ஹிம்செல்ஃப்
என்று மார்க் ட்வைன் சொல்வார். ஆனால் இவ்வளவு கேவலமாக காண்டடித்தார். 2012 திப்பு சுல்தானை போல நான் வீரனாக மாறுவேன் என்று பேசியவர் இன்றைக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்கிறார். அதைவிட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, 1970 ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெளியிட்ட பாரத பாரதி என்ற நூலில் மிகப்பெரிய மாவீரன், இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரன் திப்பு சுல்தான் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு எழுதியிருக்கிறது. இப்போது திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறவர்கள் கிட்டத்தட்ட இந்த அமைப்பை சார்ந்தவர்களாக மட்டுமில்லை, இதனுடைய சார்ந்த உணர்வு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக இவர்களுக்கு மூலமாகவும் அடித்தளமாகவும் இருக்கிற அந்த அமைப்பே 1970 அவனை பாராட்டியிருக்கிறது என்றால் இப்போது என்ன கோளாறாகியது? 19ஆம் நூற்றாண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு 1000-க்கும் மேற்பட்ட நாடகங்கள் திப்பு சுல்தானை பற்றி கர்நாடகத்தில் நடந்திருக்கிறது. அவன் மோசமான ஆட்சியாளன் என்றால் மக்கள் அவனை கொண்டாடி ஊர்களில் நாடகம் நடத்தியிருக்க மாட்டார்கள். அவன் இறந்ததற்கு அடுத்த ஆண்டிலிருந்து அதுவரை எந்த மன்னனுக்கும் இல்லாத அளவிற்கு நாட்டுப்புற பாடல்கள் கர்நாடக மாநிலத்தில் உலவியிருக்கின்றன. இவையெல்லாம் அவனுடைய சிறப்புகளை சொல்வது. ஆக நாட்டுப்புற பாடல்கள் இருந்திருக்கின்றன, நாடகங்கள் நடந்திருக்கின்றன, கூடாது என்று சொல்லுகிற கூட்டத்தினுக்கு வழிகாட்டுகின்ற கொள்கை தளம் அமைக்கிறவர்கள் அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு தடை விதித்திருக்கிறவர் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு தடை விதித்தார், அன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக அவனை வீரன் என்றார். எங்களை பொறுத்தவரை திப்பு சுல்தான் என்றைக்கும் மாவீரன் தான். வெள்ளையனை எதிர்த்து போரிட்டவன் தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடைசியாக அவன் வீழ்ந்ததும் வெள்ளையர்களால் அல்ல, அவனிடம் இருந்த ஒரு படைத்தளபதி துரோகியாக மாறியிருக்கான். அவன் போரிட்டுக் கொண்டிருக்கிற போது உள்ளே இருந்து வந்து தாக்கிய ஒரு கணைதான் அவனை வீழ்த்துகிறது. அந்த கோட்டையின் ஒரு பக்கம் சிதிலமடைந்திருப்பதாக சொல்வார்கள். அவன் போரிட்டுக் கொண்டிருந்த இடத்தில் சோர்ந்து போகாமல் போராடி கொண்டிருந்த திப்பு சுல்தான் வீழ்ந்தது. வெள்ளையர்களுக்கு துணையாக சென்ற அவனுடைய அதிகாரிகளில் ஒருவர். ஆக அந்த காலத்திலிருந்து நமக்கு ஏதாவது சோதனை என்றால் அல்லது வீழ்ச்சி என்றால் அது வெளியே இருந்து அல்ல, உள்ளே இருந்து என்பது. இதை பார்த்தபோது அல்லது படிக்க நேர்ந்தபோது நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். போர்க்களத்தில் வீழ்ந்தான், வெள்ளையர்கள் 1000 பேரோடு வந்தார்கள், வாரல் ஹேஸ்டிங்ஸ் என்கிறார்கள், காரன் வாலிசன் எவனோ ஒருவன் வந்தான், ஆட்களோடு வந்தான், அவனுக்கு துணையாக மராத்தாஸ் வந்தார்கள், நவாப் வந்தார் ஹைதராபாத்திலிருந்து. திப்பு சுல்தான் கூட சில பேரை தாக்கியதாக சொல்கிறார்கள். யாரை தாக்கியிருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது என்றால் யாரெல்லாம் வெள்ளையர்களுக்கு துணை போனார்களோ அவர்களை தாக்கியிருக்கிறார். அது யாராக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அவன் பொது எதிரி வெள்ளையர்கள், அவனுக்கு இவர்கள் துணை போனார்கள் என்பதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற போது தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு நிறம் கொடுத்து அந்த இனத்தின் எதிரி என்று சித்தரிக்கிற ஒரு கூட்டம் வந்துவிட்டு இதுதான் வரலாற்றை திரித்து எழுது. ஜாலியான் வாலாபாக் குறித்து ஒரு மசோதா இப்போது நிறைவேறியது, 2 அவைகளில் அது நிறைவேறிவிட்டது. அந்த ஜாலியான் வாலாபாக் என்ற நினைவிடத்திற்கு ஒரு அறக்கட்டளை அமைப்பு இருக்கிறது. அந்த அறக்கட்டளையின் அமைப்பை மாற்றுவதுதான் இப்போதைய நோக்கம். என்ன காரணம் என்றால் அந்த அறக்கட்டளையின் ஒரு உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இருப்பார், மக்களவையில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இருப்பார், இதை தவிர வேறு சிலர் இருப்பார்கள் என்று இருந்ததை இப்போது மாற்றி ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம். நான் பேசுகிற போது கூட அதைத்தான் குறிப்பிட்டேன். எதிர்கட்சி தலைவர் என்பதற்கு பதிலாக மக்களவையில் இருக்கிற பெரிய எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சி. காரணம் பல நேரங்களில் இப்போ இந்த தடவையும் சரி இதற்கு முன்பும் சரி எதிர்கட்சி என்பது மக்களவையில் இல்லை, போதுமான அளவிற்கு எண்ணிக்கை இல்லாத காரணத்தால் அங்கே அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சியின் தலைவர், அவர் இடம்பெறலாம் ஒரு சட்ட திருத்தம். சரி, அடுத்த திருத்தம் அவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்திற்குள் அவர்களை எந்த நேரத்திலும் மத்திய அரசு நீக்கலாம். ஏன் இந்த அதிகாரம் உங்களுக்கு, எதனால் நீக்க முற்படுகிறீர்கள்? இல்லை, மக்களவையினுடைய ஆட்சிக்காலம் முடிந்து போனால் அவர் உறுப்பினராக தொடர்வார் அல்லவா என்றால் அந்த திருத்தம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால் மக்களவை கலைகிற போது அதன் அடிப்படையில் அதில் உறுப்பினராக இருந்தவருடைய பதவிக்காலம் முடியும் என்றுதான் சரத்து இருந்திருக்க வேண்டுமே தவிர எப்பொழுது வேண்டும்னாலும் யாரையும் நீக்கலாம் என்ற நிலை வரக்கூடாது. 3வதாக அதுதான் மிக முக்கியம், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அதில் இருக்கக்கூடாது.
கிஞ்சிதான் கேட்டார்கள் எல்லோரும், அப்படியெல்லாம் செய்யாதீர்கள், வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் விடுதலை போராட்டமா என்றெல்லாம் கேட்டார்கள். காரணம், பண்டித நேரு, வல்லபாய் பட்டேல் போன்றவர்களெல்லாம் சேர்ந்துதானே ஜாலியன் வாலாபாக் என்று. நாங்களும் உணர்ச்சியோடு தான் பேசணும். ஜாலியன் வாலாபாக் என்பது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த நிகழ்வு தான் பகத்சிங் என்ற ஒரு மாவீரனை உருவாக்கி தந்தது. 9 வயது சிறுவனாக பள்ளி சென்று திரும்பியவன், வீட்டில் இருந்தவர்கள் பேசியதை கேட்டு கேட்டு, அந்த ஊரிலே பல நாட்கள் நிலவிய அந்த ஒரு இறுக்கமான அமைதியை பார்த்து அந்த இடத்திற்கு போய் இரத்தம் கொட்டி கிடக்கின்ற மண்ணை கொஞ்சம் கையினரை எடுத்து ஒரு சீசாவில் வைத்து தன்னுடைய மேசையின் மீதே வைத்திருந்தான். தினந்தோறும் அதை பார்ப்பான். பார்த்து பார்த்து வளர்த்த அந்த வைராக்கியம் தான் பகத்சிங் என்ற ஒரு மாவீரனை உருவாக்கி தந்தது. அதுபோல உத்தம் சிங் என்ற ஒருவன் தான் 27 ஆண்டுகள் கழித்து விரட்டி கொண்டே போய் டயரை கொன்று விட்டு வந்தான் என்றெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் என்ன முன்மொழிந்தோம் தெரியுமா? நீ காங்கிரஸ் கட்சியை நீக்க வேண்டாம், குறுகிய அரசியல் கண்ணோட்டம் வேண்டாம், காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போராட்டம் இல்லை என்கிற போது இருந்து விட்டு போகட்டும், ஆனால் அதே நேரத்தில் அந்த அறக்கட்டளையில் பகத்சிங் உத்தம் சிங் போன்றவருடைய வாரிசுகளை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று சொன்னார். ஜாலியான் வாலாபாக் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்று பார்க்க விரும்பிய இடங்கள். எனக்கு சில ஆசைகள் உண்டு சின்ன வயசிலிருந்து. தாஜ்மஹால் பார்க்க வேண்டும், ஜாலியன்வாலா பார்க் போக வேண்டும், காவிரி கரையோரத்தில் தென்னை மரங்கள் சூழ்ந்த இடத்தில் ஒரு வீடு கட்டி மொட்டை மாடியில் உட்கார்ந்து மாலை நேரத்து மந்தகாசத்தில் இசை கேட்க வேண்டும். இதெல்லாம் ஆசைகள், கூடாத ஆசைகள் அல்ல. தாஜ்மஹாலை தம்பிக்கு முதல் முதலாக அழைத்து சென்று காட்டியது நான் தான். அந்த இடத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட நிகழ்வினை அவர் இன்னமும் சொல்வார். காரணம், தம்பி என்னிடம் வளர்ந்தவர், என்னுடைய நேசத்திற்குரிய தம்பி. இன்றைக்கு இந்த கொள்கை எல்லா இடங்களிலும் ஓங்கி ஒலித்து அவர் முழங்கி மக்களிடம் இளைஞரிடம் இடம் பெறுகிற போது பூரித்து போகிறவன் தான். அவர் தாஜ்மஹாலை பார்க்கவில்லை, என்னையே பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் நான் அதை பார்த்தது, அவரிடம் விவரித்தது, அங்கே உட்கார்ந்து பாட்டு பாடியது, இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் ரெண்டு பேரும் அங்கு சென்று நிகழ்ச்சி மாறு. காரணம், அந்த எல்லா இடத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதை சில பேர் கல்லறை என்பார்கள், சில பேர் காதலின் அடையாளம் என்பார்கள். ஏதோ ஒன்று உள்ளே செல்கிற போது சிலிர்க்கின்ற அளவிற்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, வரலாற்றின் சின்னமாக இருக்கிற அதை போய் பார்க்கிற போது அந்த உணர்வுகளோடு செல்ல வேண்டுமே தவிர குறை காணுகிற குறுகிய உள்ளத்தோடு செல்லக்கூடாது. அதுபோல எனக்கு அடுத்து கண்டு கொண்டிருந்த இடம் ஜாலியன் வாலாபாக். நாங்கள் நேரடியாக காங்கிரஸ் கட்சியோடு தொடர்புடையவர்கள் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் விடுதலை போராட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை எங்களைப் போல் மதிக்க தவறியதும் மதிக்காமல் இருந்ததும் யாரும் இல்லை. எல்லாவற்றையும் பாராட்டியிருக்கிறோம், எல்லா வீரர்களையும் கொண்டாடி இருக்கிறோம். அதைத்தான் முன்னால் பேசுகிறவர் சொன்னார். உட்டால் எல்லாம் அவர்களே நிறைய சொல்வார்கள். வாவுசி விடுதலை போராட்ட வீரர், காங்கிரஸ் கட்சி நீண்டகாலம் ஆட்சி நடத்தி இருக்கிறது, ஆனால் வாவுசி இழுத்த செக்கு எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து நினைவு சின்னமாக்கியது கலைஞர் ஆடாண்டபுரம். எங்கள் பெயர் மாநில கட்சி, அவர்கள் பெயர் தேசிய கட்சி. நாங்கள் வெள்ளையனுக்கு வால் பிடித்தவர்கள், இவர்கள் வெள்ளையனை விரட்டி அடித்தவர்கள். வெள்ளையனுக்கு நாங்கள் வால் பிடிக்கவில்லை, என்ன காரணத்தால் எதிர்த்தோம் என்று பெரியார் சொன்னதை தம்பி ராஜா இங்கே சொன்னார். அப்படி சொல்கிற போதுதான் நம் மீது சுமத்தப்படுகிற களங்கம் துடைக்கப்படுகின்றது. அதுபோல அந்த ஜாலியன் வாலாபாக் மறக்க முடியாத ஒன்று. அங்கே சென்ற போது நான் பூரித்ததை சிலிர்த்ததை விட நான் அதிர்ந்து போனதுதான் உண்மை. ஏன், அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிவிட்டது. மக்கள் உள்ளே வருகிறார்கள், கையில் நொறுக்கு தனியோடு வருகிறார்கள், ஒரு சுற்று சுற்றி விட்டு போகிறார்கள். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்ன இடத்திற்கு வருகிற போது அந்த உணர்வுகள் இவன் உள்ளத்தில் ஏற்படும். தாஜ்மஹாலை பார்க்கிற போது காது போல ஜாலியன் வாலாபாக் செல்கிற போது அந்த தியாகம் நெஞ்சில அறைய வேண்டும். பள்ளி பிள்ளைகளாக இருக்கட்டும், வளர்ந்தவர்களாக இருக்கட்டும், சற்றேறக்குறைய 378 பேர் செத்து போயிருக்கிறான். துப்பாக்கி சூடுபட்டு மட்டுமில்லை, அங்கிருக்கிற கிணற்றில் அவர்கள் தாவி குதிக்கிற போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து நசுங்கி அந்த காரணத்தினாலே செத்து போகிறார்கள். அந்த கிணறு இப்போது கிரானைட் கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே பாலடைந்த கிணறாக வைத்திருந்தால் தான் பார்க்கிறவனுக்கு பதைப்பு ஏற்படும். இதற்குள்ளா விழுந்தார்கள்.
நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் வந்தால் எங்களை போன்ற சிலரால் தான் அடையாளம் காட்ட முடியும். முக்கிய நுழைவு வாயில் தூண்களில் சில இடங்களில் துப்பாக்கி குண்டு பட்ட காயம் இருக்கின்றது. அது அங்கிருக்கிற சில காவலர்களுக்கு தெரியும், எங்களைப் போல அதில் ஈடுபாடு உடையவர்களுக்கு தெரியும். என்ன குண்டு அது என்றால், தீவிரவாதிகள் வந்து நாடாளுமன்றத்தை 2001 தாக்கிய போது காவலர்களும் அவர்களும் பரிமாறிக்கொண்ட குண்டுகளில் சில தூண்களில் பட்டு தெரித்த அந்த அடையாளம் அப்படி இருக்கிறது. 2001 நாடாளுமன்ற கட்டடத்தில் பட்ட குண்டுகளின் அடையாளம் இருக்கிறது. ஜாலியன் வாலாபாக்கில் மிகச்சில குண்டுகளின் அடையாளம் மட்டுமே இருக்கு. இதைத்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னோம், நீ ஆட்களை மாற்றுவதெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள், அதன் தொன்மையையும் வரலாற்று சிறப்பையும் பாதுகாத்திருந்தா. வெளிநாட்டுக்கு போய் பாருங்கள், சாதாரணமான இடத்தை கூட அப்படியே வைத்திருக்கிறான். ஆஸ்திரேலியாவுக்கு போய் பாருங்கள், ஒரு ஊரினை 18th century கிராமத்தை போலவே வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் பெண்கள் உடுத்திய உடுப்போடு சாலைகளில் வாகனங்கள், பக்கத்தில் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள், வண்டி ஓடுவது, இதெல்லாம் அப்படியே இருக்காது. இதற்கு பல டாலர்கள் அவர்கள் பணமாக வசூலிக்கிறார். ஆனால் இங்கே ஒரு வரலாற்று தொன்மை மிக்க இடத்தை இப்படி பாழடைய வைத்திருக்கிறார்களே, நீங்கள் முதலில் அதை பாதுகாத்து தாருங்கள், பின்னர் அறக்கட்டளை மாற்றுங்கள் என்றுதான் சொன்னோம். எங்கள் உரை வரவேற்கப்பட்டது. மீண்டும் சொன்னோம், நாங்கள் எல்லாம் மாநில கட்சிகள் தான், ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடியவர்களை முன்னணியில் நிறுத்துவதில் நாங்கள் முதன்மையானவர்கள். அதனால்தான் பகத்சிங் உத்தம் சிங்கினுடைய வாரிசுகளை நீங்கள் இந்த அறக்கட்டளையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம். அதே போலத்தான் இங்கே சுபவி திப்பு சுல்தானுக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறார், நானும் ராசாவும் வருகிறோம். என்ன காரணம்? இவரோ ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களோ பெரியாரின் வழியில் சமுதாய சீர்திருத்தம் மட்டுமே செய்கிறவர். எதுவுமே கிடைக்காது என்று உணர்த்தப்பட்ட ஒரு கூட்டத்தை தன்னோடு வைத்திருப்பவர்கள். அது தெரிந்ததற்கு பின்னால் இத்தனை பேர் வருகிறார்கள் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய சிறப்பு. இன்றைய உலகில் யாராவது ஏதாவது கிடைத்தால்தான் அந்த இடத்திற்கே வருவான். ஆனால் எந்த காலத்திலும் எதுவும் கிடைக்காது என்று தெரிந்த கூடாரம் இது. அந்த அமைப்பினுடைய அரசியல் கரம் திராவிட முன்னேற்ற கழகம். அதிலிருந்து நாங்கள் 2 வந்திருக்கோம். உங்கள் உணர்வுகளை அரசாங்க ரீதியாக அதிகாரத்தின் அடிப்படையில் செயலாற்றி காட்டுகின்ற அண்ணா கலைஞர் இன்றைக்கு எங்கள் தலைவர் தளபதி வழியிலே நடைபோடுகிற இயக்கத்தின் சார்பில் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அமைப்புக்கு, நம் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். இதை நாளைக்கு சமூக வலைதளங்களிலோ தொலைக்காட்சிகளிலோ பார்க்கக்கூடியவர்கள் தயவுசெய்து எடை போட்டு சொல்லுங்கள், இத்தனை நாட்கள் திப்பு சுல்தானை பற்றி விமர்சித்தவர்கள் கூறிய கூற்றுகள், பேசிய பேச்சின் முறைகள், இன்றைக்கு இந்த மன்றத்தில் நாங்கள் பேசிய பேச்சுக்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் பிறரை இழிவாக பேசினார்கள், தாழ்த்தி பேசினார்கள், வரலாற்றை திரித்து கூறினார்கள். நாங்கள் வரலாற்றை அப்படியே சொல்லியிருக்கிறோம், நியாயத்தை பேசியிருக்கிறோம். திப்பு சுல்தான் ஒரு மாவீரன். வெள்ளையனை நீண்ட காலம் ஒரு இடத்துல தடுத்து நிறுத்திய வல்லமை திப்பு சுல்தானுக்கு மட்டுமே இருந்தது. அவன் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவன் என்பது அவனுடைய குறையல்ல, அப்படி குறையாக மாற்றுகின்ற உணர்வினை கைவிடுங்கள். உள்ளபடியே இந்த நாடு விடுதலை அடைந்ததை கொண்டாடுகின்ற யாராக இருந்தாலும் இனம் மதம் எல்லாவற்றையும் ஒரு மனநிலைக்கு வாருங்கள் என்பதுதான் இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி. திப்பு சுல்தான் என்ற ஒரு மாவீரனை அரவணைத்தவனை, மதசார்பற்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்றவனை, தன்னுடைய சமய உணர்வுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சமய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒருவனை நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவது தவறா? எல்லோர் மீதும் களங்கம் சுமத்தப்படும். ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், கரிகால் பெருவளத்தானாக இருக்கட்டும், கிருஷ்ண தேவராயராக இருக்கட்டும், அசோக சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அசோகன் பின்னாளில் மனம் மாறினான். எப்போது? குன்று குவித்த பிணக்கூட்டத்தில் நடக்கிற போதுதான் மாறினான். ஆக எந்த மன்னனாக இருந்தாலும் போர் தொடுக்கிற போது யாரையாவது சில பேரை கொல்லத்தான் வேண்டும். கொல்லுகிற போது எதிரியின் தன்மையை பொறுத்து அந்த தன்மைகள் மாறும், அல்லது அணுகுகின்ற முறைகள் மாறும். அதையெல்லாம் இவன் மோசமாக போலீசார் கையில் துப்பாக்கி வைத்திருப்பதைப் போல, எல்லையோரத்தில் இருக்கிற ராணுவ வீரன் கையில் ஆயுதங்களை வைத்திருப்பதைப் போல, அப்படிப்பட்ட ஒரு நிலையில்
திப்பு சுல்தான் என்ற மன்னன் நாடாண்ட போது நடந்த போர்களையோ அதில் நடைபெற்ற நிகழ்வுகளையோ வைத்து அவனை ஒரு தவறானவனாக சித்தரிக்கின்ற போக்கிற்கு மாறாக தான் ஆண்ட காலத்தில் அவனுடைய வாழ்க்கை என்பது 49 வயது தான். பல மன்னர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தக்கூடிய வயதெல்லாம் அப்படித்தான். கட்டபொம்மனுடைய வயது 39 தான். ராஜராஜ சோழனுடைய தந்தை சுந்தர சோழன் வாழ்ந்தது 50 காலத்திற்கு உள்ளாகத்தான். காரணம் அப்போது இருந்த நிலைமை அதுவாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பணிகள் இவற்றை பார்க்கிற போது வரலாற்றில் உள்ள நல்லவைகளை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை திரித்து எழுதுகிற குணத்தை இன்றைக்கு இருக்கிற சில பேர் கைவிடவே, இது நல்லதல்ல. வளர்கிற தலைமுறையின் இதயங்களில் சில நச்சு விதைகளை ஊன்றிவிடக்கூடாது. ஒருவரை நல்லவர் என்று அடையாளம் காட்டலாம், காட்ட விரும்பவில்லை என்றால் நடந்து கொண்டே போகலாமே தவிர நல்லவனை தீயவனாக சித்தரிக்கிற போக்கு என்பது நாளைய நாட்டிற்கு நல்லதல்ல, உலகத்தின் வளர்ச்சிக்கும் ஏற்றதல்ல. இதுதான் கருப்பு சட்டையோ கருப்பு சிவப்பு கொடியோ ஊருக்கு சொல்வது. அதைத்தான் இந்த நிகழ்வினை பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்வது. இங்கே நாங்கள் கலவரத்தை விதைக்கவில்லை, வன்முறையை செய்யுங்கள் என்று தூண்டுகின்ற வார்த்தைகள் இங்கே இல்லை. வன்முறைகள் விளைந்து விடாமல் தடுக்கின்ற வார்த்தைகள் மட்டும்தான் வந்திருக்கு. இறந்து போனவர்களை தோண்டி எடுத்து அசிங்கப்படுத்துகிற அந்த முயற்சியை கைவிடுங்கள். இந்த நாட்டிலே உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உயர்த்தி போற்ற வேண்டும் என்ற உணர்வுகளுக்கு வாருங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் அவர்களுக்கு பரிந்து பேசுகின்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாறாக இப்படிப்பட்ட உணர்வுகள் வளர்மையானால் அது வளர்கின்ற தலைமுறையில் பலர் தவறான திசைக்கு செல்வதற்கும் சில தீய காரியங்களில் ஈடுபடுவதற்கும் காரணமாக அமைகிறது. அதனால்தான் இங்கே வரலாற்றின் அடிப்படையில் சொல்ல வேண்டியதை சொல்லி நியாயத்தை மட்டுமே கோரியிருக்கிறோம். அறிஞர்கள் பல பேர் வந்திருக்கிறார். நாங்கள் எதிர்பார்க்காத பல பெரியவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்திருக்கிறார், சிந்தனையாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இதை நடத்திய சுபவி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போன்ற கடமைகளை நீங்கள் தான் செய்ய முடியும். நீங்கள் செய்கிற போது என்றைக்கும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதுதான் நாங்கள் செய்ய முடியும். எங்களுடைய கட்சி தலைவர் தளபதியை பற்றி குலாம் நபி ஆசாத் என்னிடம் ஒரு கருத்தை சொன்னார். இது என்று கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்கள், பல மாற்றங்கள், பல நிகழ்வுகள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், இந்த நிலையில் அழைத்து கொண்டே திடீரென்று நடந்து கொண்டே போனார். ஏதாவது சொல்வதற்கு அழைத்து செல்வார், ஒன்றுமே பேசவில்லை. ரொம்ப நேரம் கழித்து சொன்னார், வாட் கலைஞர் வுட் ஹவ் டன் ஸ்டாலின் இஸ் டூயிங் என்று சொன்னார். கலைஞர் இருந்திருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பாரோ அதையெல்லாம் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அதனால்தான் அவர் எங்கள் தலைவர் என்று சொன்னார். ஆக கலைஞர் இருந்திருந்தால் உங்களுக்கு எப்படி துணை நின்றிருப்பாரோ அதே போல எங்கள் தலைவர் தளபதி நிற்கிறார். அதன் காரணத்தால் இன்று காலை எங்கள் ரெண்டு பேரையும் 3 முறையாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்டிருப்பார். எப்போது எப்போது நடக்கும், எப்போது முடியும், எப்போது வருவீர்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியின் மீது அவருக்கும் ஆர்வம் இருக்கிறது. காரணம், இது திராவிட இயக்க தமிழர் பேரவை சுபவி அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதால். ஆக மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி ஊருக்கு நல்லவைகளை சொல்வதற்காக, நடந்தவைகளை சொல்வதற்காக, தவறுகள் இல்லை, அது பரப்பப்படுகிற பொய் என்பதை அம்பலப்படுத்துவதற்காக என்பது மட்டுமே நோக்கம் என்ற வகையில் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஏற்பாடு செய்த இந்த பேரவைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.